பக்தர்களே, நான் தான் மகாமுனீஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. மலை மேலே இருக்கிற அவரை பார்த்துட்டு மலை கீழே இருக்கிற பச்சையம்மன் கோயிலில் நான் இருக்கிறேன். என்னையும் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க பக்தர்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் அமுதா ஸ்பீஸ் சேனலில் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி வரலான்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பாருங்கள். இந்த கோயிலுக்கு நம்ம வந்து மலை மேலே இருக்கிறதுனால ரெண்டு வழியில் போகலாங்க. ஒன்று படி ஏறி போகலாம், இல்லைனாக்கா கார் பார்க்கிங் கார் போகிற வழி ஒன்று இருக்குது, அது வழியாகவும் போகலாங்க. மலை மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா 1200 படிக்கட்டு இருக்குங்க, அந்த படிக்கட்டு வழியாக போகலாம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாம்பு உருவத்தில் 60 பாம்பு நீளத்துக்கு வந்து காட்டியிருக்காங்களாம். அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேரம் இல்லாததுனால நாங்கள் அந்த கார் வழி பாதையிலே போகிறோங்க. கார் உள்ளே போகிறதுக்கு 20 வாங்கினாங்க. இந்த கார் ரூட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மலை மேலே போகிறது ரொம்ப பாதையும் அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் இது. இன்னும் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஈவினிங் தான் போகணும். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேலே ஏறி வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குங்க. கோயில் நிர்வாகமே அதை வந்து அரேஞ்ச் பண்ணி தருது. காசு கட்டண பஸ் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது, பெரிய கோயில், சிவன் கோயில். அந்த கோயிலேருந்து இங்கே நீங்கள் வரலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து இந்த கோயில் நிர்வாகமே பஸ்ஸை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்குங்க, அது வழியாகவும் வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து வெளிப்புற தோற்றங்க. மேலே ஏறி வரும்போது இந்த கோயிலினுடைய பார்வை தான். இது உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் கார் பார்க்கிங்காக இருக்குங்க, நல்லா வசதியாக இருக்குது. நிறைய குரங்குகளும் இருக்குது, கடைகளும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வியூஸும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் வந்து 2-3 ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் காலையில் நேரத்தில் வந்துட்டால் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, அதுவும் பார்க்கலாம். அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து 5 ஆனதுனால உள்ள நீங்கள் போக வேணாம்னு சொன்னாங்க. அது படியெலாம் இல்லைங்க, பாறை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அர்த்தநாரீஸ்வரர், வேலன், அதாவது முருகர் கோயில், பெருமாள் மூணு சன்னதியும் வந்து தனித்தனியே இருக்குங்க. இந்த கோயிலில் வந்து வேண்டுறவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கோவையிலேருந்து வந்த ஒரு தம்பதி வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்ததுனால அந்த ராஜகோபுரத்தையும் அவங்க கட்டி அவங்க தான் இப்போ நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோபுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இது வந்து கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போகிற ஒரு நுழைவாயிலுங்க. 4 நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று. அதனுடைய லுக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து சிற்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து நிறையவே வந்து இருந்தது. இந்த கோயிலில் பாருங்கள், இப்படி சுற்றி வந்துட்டு நம்ம அங்கே நீங்கள் பார்க்குறதா வந்து உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. இதுக்கு போகிற வழி பாருங்கள், கல் தான். கல்லில் வந்து கம்பி சைடில் வச்சுருக்காங்க, அதை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த வழி. இப்படியே நம்ம வந்து போகலாங்க. நீங்கள் காலையில் நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிருக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங் தான் வந்தோம், அதனால் மேலே இருக்கிற அந்த கோயிலை பார்க்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலவர் வந்து முருகர், அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் வந்து என்ன பெருமாள், மூணு பேரும் வந்து தனித்தனி சன்னதியில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேளன் அப்படின்ற முருகர் கோயில் தாங்க. முருகரை பார்த்துட்டு அதுக்கு சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன சந்து இருக்குது, அது வழியாக உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா வேறு பக்கம் திரும்பின மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் இருக்காருங்க. ஆண் பெண் உருவத்தோடு இருக்கிறாரு. அதுக்கு கீழே கால் பாதம் வரைக்கும் அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த பாதத்தையும் வேண்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பெருமாள் கோயிலும் இருக்குங்க, அதையும் தரிசனம் செய்துட்டு நம்ம வரலாம். இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து வேண்டுதல்லாம் நிறைவேறுது அப்படின்றாங்க. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற இடம். இந்த கோயிலுக்கு வந்து 2-3 ஸ்பெண்ட் பண்ணலாங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த கோயில், நல்ல வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறுது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை பார்த்துட்டு கீழவே இருக்கிற பச்சையம்மன் கோயிலில் இருக்கிற சாமியும் பார்க்கலாங்க. அங்கேருந்து 1 தூரம் தாங்க கைலாசநாதர் கோயில். அந்த கோயில் சிவன் கோயிலையும் பார்த்துட்டு வரலாம். அது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். பெரிய கோயில் தான், சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள், குரங்குலாம் வந்து இங்கே ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருந்தது, அதையும் ரசிச்சுக்கலாம். ஃபோட்டோவும் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. பேசு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போங்க.